கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தொடர்புவியால். திருவண்ணாமலையில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் மலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் படிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் கதை சொல்ல போறேன். குறள்: தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சித்தன் மெய்வர்த்த கூலி தரும். இந்த திருக்குறளை விளக்குற மாதிரி ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு ஊர்ல சங்கர்னு ஒரு பையன் தான். சங்கர் கொஞ்சம் சோம்பேறி. ஆனா அவன் முன்னேறணும்னு எந்த முயற்சியிலையும் இறங்கல. அவனுக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சிது. அந்த அப்படியே காலம் போயிடுச்சு. அப்பதான் அவன் தினமும் கடவுள்கிட்ட வேண்டுவான், இதே மாதிரி இருந்துருக்கூடாதுன்னு, நான் நல்ல நிலைமைக்கு வரணும்னு. அப்ப கூட எந்த முயற்சியிலையும் சங்கர் ஈடுபடல. அப்பதான் ஒரு நாள், ஏன் என்னை சோதிக்கிற கடவுளே அப்படின்னு நொந்துக்கிட்டே ஒரு நாள் நடந்து போனான். நடந்து போற வழியில ஒரு பெரிய மரத்துல மரகொத்திய பார்த்தான். இந்த மரகொத்தி என்னதான் பண்ணுதுன்னு கிட்ட போய் பார்க்கலான்னு போனா, அந்த மரகொத்தி ஒரு மணி நேரமா மரத்தை மட்டுமே கொத்திக்கிட்டு இருந்துச்சு. என்ன இது முட்டாள்தனமான மரகொத்தி, நம்ம போலாம் அப்படின்னு நினைச்சப்பதான் அந்த மரத்தை கொத்துனதுலேருந்து ஒரு புழுவை எடுத்து சாப்பிட்டுச்சு. என்ன இது, ஒரு புழுவை எடுத்து சாப்பிட்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுது, நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைச்சு நல்லா முயற்சி செஞ்சு முன்னேறினா. அப்பதான் ஒரு நாள் யோசிச்சான், கடவுளால முடியாத விஷயத்து கூட நம்ம முயற்சித்தா முடியும் அப்படின்னு நினைச்சான். தேங்க்யூ. குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.